Hi friends, welcome to Achma's Kitchen. In this video, we will see a Diwali recipe. Diwali sweets are very easy. We will see the ingredients. We will see a super sweet recipe. We will see a 3 cup of water. First, we will see a little bit of water. We will see a little bit of நாம ரவையை மொறுமொறுன் ரோஸ்ட் பண்ணி வேற தட்டல வந்து மாத்தி வெச்சாச்சு இப்போ அதே panல பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 2.5 கப்க்கு பால் சேர்த்துக்கலாம் 3/4 கப் ரவைக்கு 2.5 கப் பால் ஃபர்ஸ்ட் 1 கப் சேர்த்திருக்கேன் இன்னும் ஒரு 1.5 கப் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்தாச்சு இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதி வரட்டும் பாருங்க பால் நல்லா கொதி வரும் பொழுது 3/4 கப்க்கு sugar சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சக்கரை வந்து நல்லா கரையணும் பாருங்க சக்கரை நல்லா கரஞ்சிச்சு இப்போ வந்துட்டு நான் ஒரு 1 ஸ்பூன்க்கு நெய் சேக்கறேன் கூடவே பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்க மேங்கோ எசன்ஸ் எடுத்துக்கேன் உங்களுக்கு எந்த எசன்ஸ் வேணுமோ அதை நீங்க சேர்த்துக்கலாம் பிஸ்தா எசன்ஸ் பாதாம் எசன்ஸ் எது வேணா சேர்த்துக்கலாம் நம்ம சேக்கற எசன்ஸ் கேத்த மாதிரி இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட் மாறும் நான் இங்க மேங்கோ எசன்ஸ் சேக்கறேன் ஒரு 5-6 டிராப் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த எசன்ஸ் எதுமே இல்ல அப்படினா நீங்க வந்துட்டு ஏலக்காய் இருக்கலையா அத வந்து பொடிச்சு சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து மறுபடியும் ஒரு கொதி வரும் பொழுது நம்ம வறுத்து வச்சிருக்க ரவை சேர்த்திடலாம் ரவை சேர்த்திட்டு நல்லா mix பண்ணிடுங்க சுத்தமா கட்டி இல்லாம கலந்துக்கலாம் இவ்ளோ ஈஸியா ஸ்வீட் பண்ணலாம் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க 10 நிமிஷம் போதும் நமக்கு இந்த ஸ்வீட் ரெடியா இருக்கு கட்டி இல்லாம கலந்துட்டு இது நல்லா வந்துட்டு நமக்கு வெந்து வரணும் வெந்து இந்த panல ஒட்டாத அளவுக்கு வரணும் பாருங்க ரவங்கறனால இது வந்து கொதிச்சு நம்ம மேல தெரிக்கும் அதனால வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அடைச்சு வெச்சிரலாம் நாம ஓபன் பண்ணிடலாம் இப்போ வந்து உங்களுக்கு சுத்தமா தெரிக்காது இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல ஹல்வா மாதிரி ஒட்டாம வரும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா வந்துட்டு இப்போ வந்து ஒரு கேசரி மாதிரி ஆயிடும் நமக்கு அந்த ஸ்வீட் கிடைக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா மொத்தமா ஒன்னு சேர்ந்து வர மாதிரி பரட்டி விடலாம் பாருங்க இப்போ வந்துட்டு சுத்தமா வந்து ஒட்டாம வந்துருச்சு ஒன்னு சேர்ந்து இப்போ இத வேற தட்டல மாத்திட்டு நம்ம நல்லா கைப்பொறுக்குற சூட்டுக்கு ஆற வெச்சிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா கைப்பொறுக்குற சூடு வந்துச்சு இப்போ இத வந்து நம்ம சுத்தமா கட்டி இல்லாத மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம கட்டி இல்லாம தான் இருக்கும் சப்போஸ் இருந்துச்சுனா நமக்கு வந்துட்டு அது நமக்கு பால் பண்ண வராது அதனால வந்துட்டு கட்டி இல்லாம நல்லா வந்துட்டு கொஞ்சமா நெய் தடவி நல்லா பிசைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா ஆறணும்னா இந்த மாதிரி பால் பண்ணிக்கோங்க கிராக் இல்லாம பால் பண்ணிக்கோங்க பால் பண்ணிட்டு லைட்டா பிரஸ் பண்ணலாம் லைட்டா பிரஸ் பண்ணிட்டு சென்டர்ல இப்படி லைட்டா ஒரு பிரஸ் கொடுங்க இதுல கொஞ்சமா பிஸ்தா வைக்கிறேன் இத நட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வைக்கணும்னு இல்ல இது ஒரு அழகுக்காக தான் நான் வெச்சிட்டு நடுவுல வந்து ஒரே ஒரு ஒரு ஒன்னு இல்லனா ரெண்டு டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி வெச்சிரலாம் இது மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துறலாம் பாருங்க சூப்பர் அண்ட் டேஸ்டியான இன்ஸ்டன்ட்டான ரவா ஸ்வீட் ரெடி ஆயிச்சு இந்த தீபாவளிக்கு இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க थैंक यू